பாரத பிரதமர் மோடியின் ஆசி பெற்ற தென்காசி பாராளுமன்ற தொகுதியின் வெற்றி வேட்பாளர் ஜான் பாண்டியன் அவர்களுக்கு தாமரை சின்னத்தில் வாக்களிப்பே. தாமரை மலரும், தென்காசி வளரும். இயக்குனர் அமீர் வீட்டில் திடீர் சல்லடை போடும் ஈடி, சிக்கியது என்ன? வெளியாகும் பரபரப்பு தகவல். ஜாஃபர் சாதிக் வழக்கு தொடர்பாக சென்னை தியாகராய நகர் ராஜன் தெருவில் இருக்கும் இயக்குனர் அமீர் அலுவலகத்தில் அமலாக்கத்துறையினர் சோதனை செய்து வருகின்றனர். இதே போன்று இயக்குனர் அமீர் வீட்டிலும் அமலாக்கத்துறை ரெய்டு நடத்தி வருகின்றனர். போதைப் பொருள் கடத்தல் வழக்கில் கைதாகியிருக்கும் சினிமா தயாரிப்பாளரான ஜாஃபர் சாதிக்கிடம் தீவிர விசாரணை நடைபெற்றது. இந்த விசாரணைக்கு பிறகு தமிழ் திரைப்பட இயக்குனர் அமீர், சையது இப்ராஹிம், அப்துல் ஃபசீத் புகாரி ஆகிய மூன்று பேருக்கு டெல்லி NCP அதிகாரிகள் சம்மன் அனுப்பியிருந்தனர். அதன்படி இவர்களிடம் இயக்குனர் அமீர் தனது வழக்கறிஞருடன் April 2 ஆஜரானார். அவரிடம் 10 மணி நேரத்திற்கும் மேலாக விசாரணை நடத்தப்பட்டது. நீண்ட நேரம் நடைபெற்ற நிலையில் மீண்டும் விசாரணைக்கு வர வேண்டியிருக்கும் என கூறியிருந்தனர் அமலாக்கத்துறையினர். இந்த போதைப் பொருள் விவகாரம் கிடப்பில் போடப்பட்டதாக கூறிய நிலையில் சைலண்டாக அமலாக்கத்துறை அதிகாரிகள் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். இந்த சூழ்நிலையில் சென்னை டிநகர் அலுவலகத்தில் நடைபெற்று வரும் சோதனையை தொடர்ந்து சேத்துப்பட்டு முக்தார் கார்டனில் சோதனை நடைபெற்றது. இந்த முக்தார் கார்டன் இல்லத்தை 2 வருடங்களுக்கு முன் அமீர் வாங்கியதாக தகவல் வெளியானது. அமீரின் வீடு பூட்டி இருந்ததால் 10 நிமிடங்கள் காத்திருந்து பிறகு சோதனையில் ஈடுபட்ட அமலாக்கத்துறை அதிகாரிகள் காலை 7 மணி முதல் சென்னை முழுவதும் 30க்கும் மேற்பட்ட இடங்களில் அமலாக்கத்துறையினர் சோதனை செய்தனர். இந்த சோதனையில் அமீரின் அலுவலகத்தில் இருந்து சில முக்கிய ஆவணங்கள் கிடைத்திருப்பதாக தகவல் வெளியாகியிருக்கிறது. மத்திய பாதுகாப்பு படை அதிகாரிகளின் உதவியுடன் சோதனை நடத்தப்பட்டு வருகிறது. ஜாஃபர் சாதிக்குடன் அமீருக்கு தொடர்பு இருப்பதாக மத்திய பாதுகாப்பு படை அதிகாரிகள் சம்மன் அனுப்பியிருந்தனர். ஆஜரான அமீரிடம் சுமார் 11 மணி நேரம் விசாரணை மேற்கொண்டனர். அமீரும் ஜாஃபர் சாதிக்கும் இணைந்து ஒரு ஹோட்டல் நடத்தி வந்ததாக கூறப்பட்டது. அமீர் இயக்கி நடித்த இறைவன் மிகப்பெரியவன் படத்தில் ஜாஃபர் சாதிக் தயாரிப்பாளராகவும் இருந்திருக்கிறார். சட்டவிரோத பண பரிமாற்றத்தின் அடிப்படையில் அமலாக்கத்துறை அதிகாரிகள் சோதனை நடத்தி வருகின்றனர். அமீரின் அலுவலகத்தில் கைப்பற்றப்பட்டிருக்கும் ஆவணங்களை கொண்டு சேத்துப்பட்டில் உள்ள அமீர் வீட்டில் சோதனை நடத்தப்பட்டு வருகிறது. இது அவரது உறவினர் வீடு என்றும் அங்கு அமீர் அடிக்கடி வந்து சென்றதாகவும் கூறப்படுகிறது. இந்த சோதனையில் முக்கிய ஆவணங்கள் கைப்பற்றியிருப்பதாகவும் வெளிநாட்டு முதலீடுகள், பண பரிவர்த்தனை தொடர்பாகவும் அதிகாரிகள் சோதனை செய்து வருகின்றனர். இந்த சோதனையானது தமிழகத்தில் பெரும் புயலை கிளப்பியிருக்கிறது. மேலும் மீண்டும் அமீர் ஆஜராகி விளக்கம் கொடுக்க நேரிடும் என்றும், சினிமா துறையைச் சேர்ந்தவர்களுக்கும் சம்மன் அனுப்பப்படலாம் என்றும், திமுகவைச் சேர்ந்தவர்களுக்கு விரைவில் சம்மன் அனுப்பலாம் என்றும், அல்லது அமலாக்கத்துறை நேரடியாகவே சோதனைக்கு இறங்கலாம் என்றும் தகவல்கள் வெளியாகியிருக்கிறது. தேர்தல் ஒரு பக்கம் பரபரப்பாக செல்லும் இந்த நிலையில் இன்று மீண்டும் ஜாஃபர் சாதிக் தொடர்பான அமலாக்கத்துறை சோதனை ஒரு பக்கம் பெரும் புயலை கிளப்பியிருக்கிறது. வளர்ச்சியும் வாய்ப்புகளும் தொடர தமிழும் தமிழகமும் தலைநிமிர மோடியின் கேரண்டி இருக்கு. இனி பயம் எதற்கு?